சித்தருவோம் ஸ்ரீராஜ யோக குருவே, உங்கள் நாமம் பாடப்பாட இன்பம் பொங்கி வருமே. எப்பவுமே நம்மை நாம் வந்து நம்மை நாமே இழிவுபடுத்திக் கொள்ளக்கூடாது அப்படின்னு, மனதின் சக்தி அந்த மாதிரி. அது யோக சக்தி பெற்ற பிறகு ரொம்ப அபாரமாக வேலை செய்யும். மனம் சக்தி என்பது மனசக்தி, பொதுவாக தான் அந்த சைக்காலஜி பயிற்சிக்கெலாம் உதவும். யோக சக்தி என்பது ஆத்மீக சக்தி, அது வந்து மனசக்தியோடு ஒன்று சேரும் பொழுது அதையும் அடக்கு, அது அந்த மனசக்தியாகப்பட்டது யோக சக்தியோடு இணையும் பொழுது இன்னும் அபாரமான விஷயங்களை ஏற்படுத்தும். ஆக அந்த மனதிற்கு அந்த மாதிரி நிலைகள்லாம் இருக்குது. நீங்களே நினச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். இப்போ ஒரு சின்ன ஒரு உதாரணம் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்க திட்டப்பிரகாரம் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி பதிவாகுதுன்னா, நீங்கள் திட்டம் போடுவீங்க. ஓகே, என் கணவர்கிட்ட நான் இப்படி தான் நடந்துக்குவேன், என் கணவரோட விருப்பம் அது, விருப்பம் வெறுப்பு என்னன்றது வந்து இப்படி தான் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு வச்சுருக்கீங்கன்னா, அதுக்கேற்றப்பட தான் உங்கள் கணவர்கிட்ட நீங்கள் நடந்துக்குவீங்க. அதே மாதிரி ஒரு கணவர் மனைவிக்கிட்டே அப்படி தான் நடந்துக்குவார். ஒரு தாய் தந்தை பிள்ளைகள்கிட்டும் எப்படி பிள்ளைகளை பற்றி ஐடியா, அந்த அந்த அவங்கள பற்றியான கருத்து வச்சுருக்காங்களோ அதுக்கேற்றப்பட தான் மூவ் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைய வந்து வளர்க்குற விதத்திலிருந்து எல்லாமே எல்லாம் எங்கே இருக்குது, உங்களுடைய ஆள் மனதிலே அந்த பதிவு இருக்கும். நீங்கள் என்ன கற்பனை செஞ்சிட்டீங்களோ அவைகள் உங்கள் ஆள் மனம் வாங்கி அதுக்கேற்றாப்புல தான் இருப்பீங்க. அதை தவிர்த்து நான் டிஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்கள், யாருமே இருக்க மாட்டாங்க, இருக்கவும் முடியாது. அதுதான் ஆள் மனம். இந்த ஆள் மனதின் நிலையில் தான் இருக்குது. இதை மனத்தத்துவ ரீதியில் வந்து 100 விதம் ஆள் மனதை பற்றி தான் நிறைய பேசுவாங்க. ஆனால் இங்கே நமக்கு அந்த அளவுக்கு பேசணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு அளவு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் வாழ்க்கைக்கு. யோக சக்தியை வைத்து எல்லாமே நம்ம சரிப்படுத்தி கொள்ள முடியும். மனோசக்தியில் வந்துட்டு 1 மாதம் பிடிக்கிறது நம்ம 1-24 மணி நேரத்துலேயே சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம யோக சக்திக்கு இருக்குது. ஆக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் எதுவுமே இல்லை. ஆக இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு, நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை உங்கள் திட்டப்படி தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த திட்டம் உள்ளுக்கு இருக்குது, இந்த ஆள் மனதில் வாங்கியிருக்கு, வச்சிருக்கு விஷயம். அதுக்கு ஏற்றார் போல தான் உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கை நிலை இருக்குது. ஆக நீங்கள் உங்களை நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க. இல்லை எனக்கு என்ன யாருக்குமே பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா யாருக்குமே பிடிக்காது உங்களை. வாழ்க்கையில் வந்து நீங்கள் அந்த ஆள் மனம் என்பது வந்து அந்த மாதிரி. ஆக நம்மளே நம்ம வந்து எப்பவுமே வந்து உயர்வாக தான் நினைக்க வேண்டும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீராஜ.